நெல்லை கேடிசி நகர் ஸ்ரீ யோக சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமை ஆரத்தி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ யோக சாய்பாபாவிற்கு காலையில் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். பகல் ஆரத்தி மற்றும் மாலை ஆரத்தி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரு முத்துசாமி தலைமை தாங்கினார். வேலாயுதம், பாலசுப்பிரமணியன், சிவஞானம் முன்னிலை வகித்தனர். வந்திருந்த அனைவரையும் விஜயலட்சுமி வரவேற்று பேசினார். ஸ்ரீ யோக சாய்பாபாவிற்கு அர்ச்சகர் திரு வெங்கடேஷ் பூஜை செய்தார். மேலும் பேபி அம்மா, பழனி, மல்லிகா, சங்கரன், ஞானமையா மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை நோட்டில் பக்தர்களின் கோரிக்கைகள் வாசிக்கப்பட்டு கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அஷ்டோத்திர நாமாவளி, 108 மலர் அர்ச்சனைகள், ஆரத்தி பாடல்கள் ஆகிய வழிபாடுகள் நடந்தன. கோவில் நிர்வாகி புலவர் மா கந்தகுமார் நன்றி கூறினார். வருகிற திங்கட்கிழமை 26ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 விளக்குகள் ஏற்றி வழிபாடு திருவிளக்கு பூஜையும் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றனர். ஓம் சாயி நமோ நம, ஸ்ரீ சாயி நமோ நம, ஜெய ஜெய சாயி நமோ நம, சத்குரு சாயி நமோ நம. திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியிலே, கேடிசி நகர் வடபகுதி மங்கம்மா சாலையின் ஓரத்திலே ஸ்ரீ யோக சாய்பாபா அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலே வியாழக்கிழமை தோறும் 4 வேளை ஆரத்தி மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. காலை ஆரத்தி 8:30, மதியம் ஆரத்தி 12 மணிக்கும், மாலை ஆரத்தி 6 மணிக்கும், அதைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கும் இரவு ஆரத்தி, ஆக 4 வேளை ஆரத்தி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக காலை ஆரத்தியிலும் மதியம் ஆரத்தியிலும் மாலை ஆரத்தியிலும் அன்னதானம் பக்தகோடி பெருமக்களால் சப்பாத்தி மற்றும் லெமன் சாதம், தயிர்ச்சோறு போன்ற நைவேத்தியங்களாம் செய்து பாபா முன்னாடி வைத்து வணங்கி அது பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. திருக்கோயில் சார்பாகவும் நைவேத்தியம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது தவிர பக்தகோடி பெருமக்கள் தன்னுடைய குழந்தைக்கு அன்போடு உபசரிப்பது போல அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே கேசரி மற்றும் தயிர்ச்சோறு, லெமன் மற்றும் சப்பாத்தி செய்து கொண்டு வந்து பாபா முன்னாடி சமர்ப்பணம் செய்து அதையும் நாங்கள் பக்தர்களுக்கு நைவேத்தியமாக அன்னதானமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த யோக சாய்பாபா, இவரை பார்த்தாலே ஒரு புன்னகை சிரித்து கொண்டிருப்பது போல இருக்கும். அவருடைய திருமுகத்தை பார்த்தாலே பக்தகோடி பெருமக்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற மனக்குமரல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் பாபா அறிந்து அவருடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுவார். இங்கு அஷ்டோத்தர நாமாவளி, 108 மலர் அர்ச்சனை சிறப்பாக நடைபெறும். அந்த 108 மலர் அர்ச்சனையிலே 108 போற்றிகளை அர்ச்சகர் சொல்ல, பின்னாடி பக்தர்கள் அனைவரும் சொல்ல, பெண்களே பாபாவிற்கு அர்ச்சனை செய்து மலர்களால் அர்ச்சனை செய்வார்கள். அதை போல காலை அபிஷேகத்திலும் பக்தர்களே பாபாவிற்கு அபிஷேகம் செய்யலாம். மற்ற நேரங்களிலே அனைத்து வழிபாடுகளும் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. மற்ற நாட்களிலே 2 வேளை ஆரத்தி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த யோக சாய்பாபா வருகின்ற பக்தர்கள் குறைகளை தீர்ப்பதிலே வல்லவர். அது மட்டுமல்ல, அவரை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை அறிந்து ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி இன்பம் பெறுவதை உணர்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு நாங்கள் பிரார்த்தனை நோட்டு என்று போட்டிருக்கிறோம். அந்த பிரார்த்தனை நோட்டிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரச்சனைகள், வேண்டுகோள்கள், திருமண தடை நீங்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும் என்ற போன்ற பிரச்சனைகளை எல்லாம் அந்த நோட்டிலே எழுதி வைப்பார்கள். அது ஆரத்திக்கு முன்பாக பக்தர்கள் முன்பாக வாசிக்கப்பட்டு அனைவரும் அவர்களுக்காக, அந்த பக்தர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கின்ற வழிபாடும் இங்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த ஸ்ரீ யோக சாய்பாபா இந்த பாளைய வளாகத்திலே ஸ்ரீ நவக்கிரக யோக விநாயகர், விநாயகர் சன்னதியும், மகாலட்சுமி குபேரன் மற்றும் சித்திரலேகா சமேத குபேரனுடைய சன்னதியும், ஸ்ரீ சஞ்சீவி வரத யோக ஆஞ்சநேயர் சன்னதியும் இங்கே அமைந்திருக்கின்றன. இங்கிருக்கின்ற விநாயகர் வடக்கு நோக்கி இருக்கிறார்.
அவருடைய உடம்பிலே அவருடைய மேனியிலே 9 இடங்களிலே நவக்கிரகங்கள் இருந்து அருள்பாலிக்கின்றன. அதை போல இருக்கின்ற குபேரன் சன்னதி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கும் கிடையாது. இது தனி சன்னதியோடு மகாலட்சுமி குபேரன் சித்திரலேகா சமேத குபேரனாக இருந்து அருள்பாலிக்கின்ற இந்த சன்னதி இந்த கேடிசி நகர் பகுதியிலே மட்டும்தான் இருக்கிறது. அதை போல ஸ்ரீ சஞ்சீவி வரத யோக ஆஞ்சநேயர் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடுகள் மூல நட்சத்திரம் அன்று சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த யோக சாய்பாபாவினுடைய பேர் அருளினாலே இந்த கேடிசி நகர் வடபகுதியிலே இருக்கின்ற பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வந்து தங்களுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி மன சந்தோஷத்தோடு தங்களுடைய இல்லம் செல்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த யோக சாய்பாபா ஆலயத்திற்கும் நவக்கிரக யோக விநாயகர் மற்றும் குபேரன் ஆஞ்சநேயர் திருக்கோயிலை காண வருமாறு பக்தர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். என் பேர் சுப்புலட்சுமி. நான் வியாழந்தோறும் இங்கே வந்து 6:30 வந்து பாட்டு பாடுவேன். நல்ல படிப்பு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் என்ன நினச்சாலும் ஒன்றே எனக்கு நடந்துடும். சாய்பாபா வேணா ஒன்றே நடந்துடும். கண் கலங்க மாட்டார் சாய்பாபா. ரொம்ப பிடிக்கும். என்ன தப்பும் பண்ண விட மாட்டார். என் அப்பா மாதிரி நான் சாயப்பன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப கண் கலங்க விட மாட்டார் பாபா. நான் நினச்ச சாய்பாபா வேணா நான் வேலைந்தோறும் மறக்காமல் வந்துடுவேன். இங்கே எல்லா போட்டி பண்ணிடுவேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் சாய்பாபா வேணா ஸ்கூலில். எனக்கு படிப்பும் நல்லா ஏறும் சாய்பாபா நினச்சாலே. எது நினச்சாலும் நடந்துடும் சாய்பாபா வேணா. நீங்களும் வாங்க என் கோயிலுக்கு. ஆதிநாதர் ஆழ்வார் திருவடிகளே சரணம். இந்த சாய்பாபா கோயிலில் என்னை ஒரு ஈர்ப்பு சக்தியாக ஆழ்வார் தேனூரிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து அந்த பெருமாளின் அனுகிரகத்தினாலும் விநாயகர் குபேரர் ஆஞ்சநேயர் அவர்கள் அனுகிரகத்தினாலும் நான் எனக்கு முடிந்த போதெல்லாம் 80 வயசு என்றாலும் வந்து தரிசித்து கொண்டு சென்று வருகிறேன். எனக்கு சகல பாக்கியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் ஆதிநாத திருவடிகளே சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம்மாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முதலற்று வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வரும் பவாள் ஆழ்வார் ஆதிநாதர் ஆழ்வார் திருடுகளே சரணம்.